போராட்டங்கள் எல்லாம் எடுத்து கடந்த கால போராட்டம் என்பது நமக்கு தெரியும். சனிக்கிழமை விடுமுறை எத்தனை சங்கங்கள் கூட்டியிருந்தன, எத்தனை சங்கங்கள் குறைந்திருந்தன, நமக்கு ஒரு மனசாட்சி அப்படின்னு இப்பயும் சொல்லுவாங்க. லோன் இஷ்யூ அங்க பண்றாங்க இங்க பண்றாங்க அப்படின்னு ஒரு கடன் வழங்கும் பணி உருவமாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஏறத்தாழ 75% கடன்கள் குறைந்துள்ளன. இதே நிலை நீடித்தால் தொடக்க கூட்டுறவுகளுடைய செயல்பாடுகள் முற்றிலும் செயல்பாடற்ற தொழிலை அடைந்துவிடும் என்ற காரணத்தினால் விவசாய கடன் அட்டை வைத்துள்ள விவசாயிகளுக்கு 2 லட்சம் ரூபாய் 2 லட்சம் வரை எவ்வித ஆதாரமும் இல்லாமல் நாய்க்கடன் வழங்க அனுமதிக்கப்பட வேண்டும். அதே போன்று விவசாய கடன் வழங்கும் பொழுது 1 லட்சம் ரூபா வரையிலும் சாதாரணமாக வழங்கலாம். 1 லட்சத்திற்கு மேல் வழங்கப்படும் கடன்களுக்கு அடமான பத்திரம் எழுதி வாங்கப்பட வேண்டும். இது கடந்த 15 வருடங்களாக இந்த நடைமுறை இருந்து வருகின்றது. காலத்திற்கேற்றாற்போல் இன்று 2 லட்சம் வரை அடமானம் இல்லாமல் கடன் வழங்க அனுமதிக்கப்பட வேண்டும். அதே போன்று மத்திய ஆள கடன் அனுமதிக்கப்பட வேண்டும். மாதந்தோறும் வட்டி கணக்கிடும் நடைமுறையை கைவிட வேண்டும் என்பது உள்ளிட்ட 16 கோரிக்கைகளை வலியுறுத்தி எதிர்வரும் 17/9/2018 முதல் தமிழகம் எங்கும் தொடக்க கூட்டங்களில் கடன் வழங்கும் பணியை முற்றிலுமாக புறக்கணிக்க முடிவு